சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினத்திலே மிச்சல் பச்சர்ட் அம்மையார் அவர்கள் வந்து இலங்கை தொடர்பிலே காட்டமாக இருப்பதாக சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான பிரிவை இன்றைய சமூகத்தின் பார்வையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்சர்ட் அம்மையார் அவர்கள் இலங்கை தொடர்பிலே காட்டமாக பிரதிபலிக்க உள்ளார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதியினுடைய சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவர் உயர்ஸ்தானிகருடைய அலுவலகத்தோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே நிறைவேற்றிய இந்த தீர்மானம் குறித்து பிரித்தானிய உயர்ஸ்தானிகத்தினுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பதால எந்தவித பயனும் இல்லை என தெரிவித்த அவர் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துவதை செயற்பாட்டில் காண்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய 48வது கூட்டத்தொடர் எதிரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து ஆர்வமாக உள்ள நிலையில குறித்த தினம் என்று வந்து ஐநா மனித உரிமைகளுடைய உயர்ஸ்தானிகர் வாய்மூலமான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கவிருக்கின்றார். இதன்போது இலங்கை குறித்த தனது அவதானிப்புகளையும் வெளியிடவிருக்கின்றமை வந்து இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில இலங்கை அரசாங்கம் வந்து பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் உள்ளிட்ட தரப்பினரை சந்திக்க உள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு வந்து ஏற்கனவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஐநாவோடு இணைந்து பணியாற்ற தயார் என்ற துணைப்பட அறிவிப்பொன்றையும் செய்திருக்கிறார். ஐநா தீர்மானத்தினை வந்து அடியோடு நிராகரிப்பதாக கூறிய அரசாங்கம் தற்போது இவ்விதமான பிரதிபலிப்புகளை செய்து வருகின்றமை தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பிலே ஐநா விடயங்களை தொடர்ச்சியாக கையாண்டு வருபவரான சுமந்திரன் என்பிடத்திலே வினவிய போது மேற்கண்டவாறு வந்து தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையிலே ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வந்து பல சந்தர்ப்பங்கள்ல ஐநா உள்ளிட்ட சர்வதேச தரப்பினரும் நாமும் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். ஆனால் வந்து இதுவரையில் எந்தவித செயற்பாட்டு விடயங்களும் வந்து முன்னெடுக்கப்பட்டதாக இல்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அடுத்த கூட்டத்தொடரிலே இலங்கை எந்தவிதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்காத தன்மையும் ஏற்கனவே வந்து தனது அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டும் சாட்சியங்கள் திரட்டல் உள்ளிட்ட செயற்பாடுகளையும் வந்து அடியொற்றி ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்சர்ட் அம்மையார் அவர்கள் காட்டமான பிரதிபலிப்பை வந்து நிச்சயம் செய்வார் என்பது வந்து தமது எதிர்பார்ப்பாக இருப்பதாக எம் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினர் என்ற வகையிலே தாம் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளுடைய அலுவலகத்துடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணி வருவதாகவும் எம் ஏ சுமந்திரன் வந்து தெரிவித்தமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கோவிட் தொடர்பாக கருத்து பதிவினை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலி உங்களுக்காக. கோவிட்-19 சம்பந்தமாக நாடு இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் மக்கள் இறக்கிற தொகை அதிகரித்து கொண்டு செல்கிறது. இந்த தொற்றினாலே பாதிக்கப்படுகிறவருடைய எண்ணிக்கையும் மிக மோசமாக அதிகரித்து வருகிறது. அரசாங்கம் மக்களுக்கு சொல்லுகிற தகவல் தவறானது, மிக குறைந்த எண்ணிக்கையைத்தான் காண்பிக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வருவதற்கு அரசாங்கம்தான் பிரதான காரணியாக அமைந்திருக்கிறது. சென்ற வருடம் இந்த தொற்று ஆரம்பித்த வேளையிலே உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்யாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் வெவ்வேறு அரசியல் காரணங்களுக்காகவும் மாறுபட்ட சில செயற்பாடுகளிலே அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. இந்த கோவிட்-19 தடுப்பதற்கென்று அமைக்கப்பட்ட செயலணி இராணுவ தளபதியின் தலைமையிலே அமைந்திருக்கிறது. நாட்டிலே எங்களுடைய நாட்டிலே மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பவர்கள் பொது சுகாதார பிரிவினர்கள். அவர்கள் இதுகால வரைக்கும் நாட்டிலே தொற்று நோய் சம்பந்தமாகவும் தடுப்பூசி செலுத்துவது சம்பந்தமாகவும் மிகவும் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் இராணுவத்தினரை வைத்து இந்த வைரஸ் பரவலை தடுக்கலாம் என்று ஜனாதிபதியும் அரசாங்கமும் நினைத்தது பாரிய தவறு. ஒரு எதிரியோடு போரிலே சண்டை செய்வதைப் போல வைரஸை சுட்டு வீழ்த்த முடியாது. அதற்கு பொது சுகாதார பிரிவினர் அதற்கென்று பயிற்றுவிக்கப்பட்டவர்களுடைய ஆலோசனையின்படி செயற்பட வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைக்கு நாடு வந்திருக்கிற போது கூட சுகாதார பிரிவினர்கள் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நாட்டை முழுமையாக ஒரு குறித்த காலத்துக்கு முடக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை
நீண்ட காலமாக அவர்களாலே சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு அரசாங்கம் செவிமடுக்காமல் தங்களுடைய சொந்த நலனுக்காக மாறுபட்ட பிழையான தீர்மானங்களை எடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். சென்ற வருடமே இந்த தொற்று ஆரம்பமான போது இதனை தடுப்பதற்கு இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாட்டிலே போதிய சட்டங்கள் இல்லை, சரியான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், அதற்காக பாராளுமன்றம் மீள கூட்டப்பட வேண்டும் என்று சகல எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து கோரிக்கை விடுத்தோம். அதற்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. புதிய பாராளுமன்றம் ஆரம்பமாகி ஒரு வருடமாகிற போது கூட இன்னமும் அப்படியான சட்டம் இயற்றப்படவில்லை. அரசாங்கம் அதிலே முன்னின்று செயற்படாத காரணத்தினாலே ஒரு தனிநபர் சட்ட மூலத்தை நான் பாராளுமன்றத்துக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். அதையாவது நிறைவேற்றுங்கள் என்று பல தடவைகளிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்க மறுக்கிறது. ஏனென்றால் அப்படியான ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் சட்டத்தின் ஆட்சி நாட்டிலே இருக்கும். இதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டிய உரியவர்கள் அந்த தீர்மானங்களை எடுப்பார்கள். இராணுவம் அவர்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் தீர்மானம் எடுப்பவர்கள் சுகாதார பிரிவினராக இருக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் சரியான இடத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்கு நாடு முற்றாக முடக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து சுகாதார பிரிவினராலே சொல்லப்பட்டு வருகிறது. அரசாங்கம் அதற்கு செவிசாய்த்து அதற்கு அந்த அப்படியான நடவடிக்கையை அமுல்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கை, அரசாங்கம் நாட்டை முடக்காவிட்டாலும் உங்களுடைய சொந்த பாதுகாப்பை கருதி நீங்களாவது வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடவுங்கள். தேவையில்லாமல் வெளியே நடமாட வேண்டாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே செல்ல வேண்டும். மற்றபடி வீடுகளுக்குள்ளேயே இருந்தால்தான் இந்த தொற்று மேலும் பரவுவதை நாங்கள் தடுத்து உயிர்களை பாதுகாக்க முடியும். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.